இன்றைக்கான வீடியோ என்னென்னா, ஸ்மோக்கில் வெர்டெக்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணுற கெனான். அதை நான் சரியாக எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியலையே, நீங்களே பாருங்களேன். இந்த கெனானை மேக் பண்ணி அப்படி என்னடா பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறீங்களா? சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான். சின்ன வயசுலேருந்து சரி, இப்போ வரைக்குமே மொத்தமாக இந்த மாதிரி ஸ்மோக் ரிங்கு எத்தனை ரிங்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? அத்தனை ரிங்கு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக வந்துட்டு பார்த்துருக்கேன். எல்லா நேரத்துலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் ரிங் வந்துட்டு வராது. வெடியெல்லாம் வெடிக்கும்போது எப்போது ஒன்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறுசாக ஸ்மோக் ரிங்கை மட்டுமே க்ரியேட் பண்ணுற ஒரு கெனானை மேக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த கெனானை மேக் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் ட்ரம் ஒன்று எடுத்துருக்கேன். இந்த ட்ரம்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சைடில் சின்ன ஓப்பனிங்கும் இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஓப்பனிங்காக வந்துட்டு இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்களாக வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கணும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மெட்டல் ட்ரம்மோட பெரிய சைடு ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த சைஸை கவர் பண்ணுற அளவை விட பெருசாக வந்துட்டு நம்மளுக்கு சில்பாலின் இல்லைனா வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலித்தீன் பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் கனமாக உள்ள பேப்பர் வந்துட்டு வேணும். நான் சில்பாலினே வந்துட்டு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்முக்கு மேலே வச்சுட்டு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில், அதாவது பார்த்தீங்கன்னா நான் அந்த கை வச்சு அழுத்துறேன்ல, இந்த மாதிரி வந்துட்டு நம்மளை பள்ளமாக வந்துட்டு உள்ளே போகணும். அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வருதோ அந்த அளவு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரை வந்துட்டு ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிட்டு அதாவது சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் டியூப் இல்லைனா வந்துட்டு பைக்கு டியூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm விட்டில் ஒரு மீட்டர் நீளத்தை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா பிளாஸ்டிக்கில் இதை மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா பிளாஸ்டிக் பால் கூட வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதை என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தோம்லையா சைக்கிள் டியூப், அந்த சைக்கிள் டியூப்போட சென்டரில் வச்சுட்டு நான் அணபாண்டு போட்டு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இந்தெண்ட பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் வரணும், இந்தெண்ட பக்கம் ஒரு 1.5 மீட்டர் சைக்கிள் டியூப் வர மாதிரி வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக இந்த வீலை நம்ம கட் பண்ணி எடுத்த சில்பாலின் ஷீட்டோட சென்டரில் வச்சுட்டு நான் இப்போ பிடிக்கிறேன்ல, இந்த மாதிரி பிடிச்சி வந்துட்டு நான் நூல் போட்டு வந்துட்டு இந்த இடத்த என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக வந்துட்டு கட்டிக்கிறேன். இப்போது இந்த ட்ரம்முக்குள்ளார அந்த சைக்கிள் டியூப் உள்ளார போகிற மாதிரி வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்துட்டு வெளியில் வர மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இதே பொசிஷனில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த சுற்றிலும் வந்துட்டு பேக்கிங் டேப்பை போட்டு நான் இப்போ ஒட்டிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பேப்பரில் இருக்கணும். ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது ட்ரம்மோட நேர ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு ஓட்ட வேணும். நம்மளோட ட்ரம்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. இந்த ட்ரம் என்னமோ நமக்காகவே பண்ணது போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அமைஞ்சிருக்கு. எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓட்டம் இருக்குது. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஓட்ட போட்டுங்க. நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு டியூப்பையும் வந்துட்டு வெளியில் எடுத்துக்கிட்டு அந்த டியூப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லையும் வந்துட்டு அணபாண்டை போட்டு வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். உள்ளேருந்து வர டியூப் வந்துட்டு ரொம்ப டைட்டாகலாம் இருக்கல, நார்மல் டைட்டில் தான் வச்சுருக்கேன். நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ்லாம் வந்துட்டு போட்டுட்டு வரேன். வீடியோ எல்லாத்தையும் வந்துட்டு போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க, உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே போல் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். டீ கப்பை வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் நம்மளோட வெர்டெக்ஸ் கெனானை வச்சு வெர்டெக்ஸ் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றத. இதை பண்ணுறதுக்காக நம்ம இந்த கெனானை மேக் பண்ணோம் இல்லை, இல்லை ஸ்மோக் ரிங் விடுறது தான் வந்துட்டு பண்ணோம். ஸோ நம்ம ஸ்மோக்கில் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த ஸ்மோக் மிஷின் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பண்ணது. இதுக்கான வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு போடல, ஆல்ரெடி ஒரு ஸ்மோக் மிஷினுக்கான வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள், இதையும் வந்துட்டு பண்ணுறேன். அதை விட வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வேறு லெவலில் ஒர்க் பண்ணுது. கெனான் ஃபுல்லாக ஸ்மோக்கை ஃபில் பண்ணியாச்சு. கெனானுக்கு பின்னாடி நம்ம இழுத்து விடுற மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் இழுத்து விடுறேன். நீங்களே பாருங்கள். இப்போது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் காற்று அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு ஸ்மோக் ரிங்கே வந்துட்டு க்ரியேட் ஆகாது. காற்று இல்லாத நேரத்தில் விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ரிங்கே வந்துட்டு க்ரியேட் ஆகும். என் நேரமாக என்னென்னு தெரியல, இன்றைக்கின்னு பார்த்து பார்த்திங்கன்னா அதிகமான காற்று நான் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. காற்று இல்லாத நேரத்தில் வந்துட்டு விடுறேன், நீங்களே வந்துட்டு பாருங்கள். அந்த ஸ்மோக் ரிங் வந்துட்டு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நீங்களே வந்துட்டு பாருங்கள். அங்கே போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு தலையில் இடிக்கிற போது வந்துட்டு தெரியுது பாருங்கள்.
எப்படி இந்த வெர்டெக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகுதுன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த பெரிய ட்ரம்முக்குள்ளே வந்துட்டு வேகமாக வந்துட்டு நம்ம காற்றை புஷ் பண்ணுறோமா, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேராக ஓப்பனிங், அதாவது பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கா, அந்த ஓப்பனிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காற்று பெட்டுன்னு டக்குன்னு வந்துட்டு ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகிற நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த காற்று வந்துட்டு ஸ்டோண்ட் வந்துட்டு நம்மளுக்கு வெர்டெக்ஸாக வந்துட்டு கிரியேட் ஆகும். இதை நான் சொல்கிறதோட நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்றத, உங்களுக்கே வந்துட்டு கிளியராக வந்துட்டு புரியும். உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு இந்த வெர்டெக்ஸ் கனானை லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னடா முன்னாடி வந்துட்டு ஸ்மோக் ரிங் கனானா இப்போ வந்துட்டு வெர்டெக்ஸ் கனானன்ற அப்படின்றது வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பேர் தான். இது என்ன வெர்டெக்ஸ் கனான், இதோட வெறித்தனமான வெர்டெக்ஸ் கனானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவாக வரப்போகுது. அந்த வீடியோக்காக வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்துட்டு கூட வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பாய்.